வெல்கம் டு ட்ரேடிங் கேடர். ட்ரேடிங் நண்பர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்மளுடைய ட்ரேடிங்கில் ப்ராஃபிட் ஆர் லாஸ், ஸோ நம்ம என்ன ட்ரேட் பண்ணியிருந்தோம், அதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ ஓகே, நம்ம வந்து மார்னிங் எப்பயும் போல் நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம வந்து வேர்ல்டு மார்க்கெட் என்ன அப்படிங்கிறது பார்த்துருப்போம். நமக்கு மார்னிங்கில் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு ஒரு 45 பாயிண்ட் வந்து மைனஸில் இருந்தது. டவு ஜோனு மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் மைண்ட் செட்டில் தான் இருந்தது. ப்ளஸ்ஸாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரிய ஒரு பீரியட் நேற்று நைட்டு டவுனுக்கு அப்புறம் ஏற்பட்ட ஒரு சின்ன ப்ளஸ். ஸோ அந்த கான்செப்டில் தான் இருந்தது. ரெண்டாவது, நம்ம ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் வந்து பார்த்துருந்தப்போ நமக்கு வந்து லாங் அன்வைண்டிங். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இறங்கி இருக்குது, அதே நேரத்தில் வந்து ப்ரைஸும் ஏறி இருக்கு. லாங் அன்வைண்டிங் இருந்து நமக்கு, ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஏறி இருக்குது இருக்குது, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இறங்கியிருக்கு, லாங் அன்வைண்டிங்காக இருந்தது, அப்போ செல்லுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஓகே பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்மளுடைய பேங்க் நிஃப்டியோடைய சார்ட்டில் வந்து நம்ம சொல்ல மாதிரி ஏடிஆர் லெவல் பார்த்தோம். இன்னைக்கு ஏடிஆர் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஏடிஆர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 780 அந்த ரேஞ்ச் இருந்தது. மார்னிங்கில் வந்து நம்மளுடைய மார்க்கெட் ஓப்பனிங்க்கு 36,300 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து ஓப்பன் கொடுத்துருக்கேன். இங்கேருந்து நமக்கு ஒரு சம்திங்கு ப்ளஸ் வந்து ஒரு 700 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு கல்குலேஷன் பண்ணியிருக்கோம். ஒரு 37,000 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம எதிர்பார்ப்போம். பட் ஆனால் நாம் எதிர்பார்த்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த ரேஞ்சு கூட எதிர்பார்க்கல. நம்ம வந்து இந்த ரேஞ்ச் இந்த ஜோன் ரேஞ்ச் வந்துன்னா நம்ம பொசிஷன் வந்து எக்ஸிட் பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு த்ரீ ட்ரேட்ஸ் பண்ணியிருந்தோம். ஒன்று வந்து நம்ம அங்கே இந்த இடத்துல வந்து ஒரு 36,300 காலன் போட்டு செல் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 36,300 காலன் போட்டு செல் பண்ணியிருந்தோம். இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மார்க்கெட் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு 400-500 பாயிண்ட் ஒரு மூவ்மெண்ட் கொடுத்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்டில் இந்த இடத்துல நாம் வந்து 36,400 காலன் போட்டு செல் பண்ணியிருந்தோம். கால் செல் பண்ணியிருந்தோம், 36,400 காலன் போட்டு இந்த இடத்துல இல்லாமல் செல் பண்ணியிருந்தோம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இன்றைக்கி ஒரு நல்ல வால்டிலிட்டி இருந்தது. ஸோ அது ஒரு மீடியமான வால்டிலிட்டி தான், ரொம்ப ஹை வால்டிலிட்டியில் இல்லைனா சிங்கிள் சைடு மூமெண்ட்டும் இல்லாமல் இருந்தது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட் ஒரு மூமெண்ட் கொடுக்கும்போது நமக்கு வந்து கால் சைடில் இருக்கிற ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அகைன் நம்ம வந்து புட் சைடில் நம்ம ஒரு ப்ராஃபிட் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். பட் புட் சைடில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் வரும்போது, ஏன்னா நாம் வந்து இன்றைக்கி ஸ்டாப்லாஸ் வந்து ஒரு 25% ரேஞ்ச் வச்சுருந்தோம், அது பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து நமக்கு வந்து புட் சைடு இருக்கிற ஸ்டாப்லாஸ் கிட்டாயிடுச்சு. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய ஸ்ட்ராடலில் இன்றைக்கி லாஸ், அதெல்லாம் ஒரு சிங்கிள் ஸ்ட்ராடல் எடுத்திருந்தோம், அதில் வந்து ஒரு சின்ன ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் ஒரு பிரேக் அவுட் கிடச்சிது நமக்கு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் கிடச்சிது இந்த ரேஞ்ச். பிரேக் அவுட்டில் வந்து நிஃப்டி ஃபியூச்சர் ஒன்று செல் பண்ணியிருந்தோம். ஸோ இது ஒரு ஸ்டாப் லாஸை நம்ம இங்கே வச்சுருந்தோம், அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு, அது ஒரு மினிமம் ஒரு லாஸில் வந்து ஹிட் ஆயிடுச்சு. இன்றைக்கி 3 ட்ரேட்ஸ் பண்ணியிருந்தோம், 3 ட்ரேட்ஸில் வந்து இது நடந்துருந்தது. 3 ட்ரேட்ஸ் பண்ணியிருந்தோம், இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 3 ட்ரேட்ஸில் ஒன்று வந்து ப்ராஃபிட்டபுளாக இருந்தது, 2 ட்ரேட்ஸ் வந்து லாஸில் தான் இருந்தது. ஸோ நம்ம வந்து ஒன்லி ப்ராஃபிட்டை மட்டும் நம்ம ஷோ பண்ணுறதுக்காக நம்ம இதை சொல்ல. ஸோ இன்றைக்கி ரீசனபிள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஸ்டாப் லாஸும் ட்ரிகர் ஆகும், அதை நம்ம வந்து ஒரு இயல்பாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் நம்ம ப்ளஸ் நம்மளோட அக்கௌண்ட்டு ப்ளஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்ததாக ட்ரேட் பண்ணுறதோ பாருங்க, அதுக்கப்புறம் ஒரு ரெக்கவர் இருந்தது மார்க்கெட்டில், என்ன நடந்திருந்தாலும் நாம் வந்து நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக்கான கான்செப்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட நம்ம ட்ரேடிங் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நமக்கான கான்செப்ட் இல்லை, அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுக்கிறது நிறுத்திடுவோம். ஸோ இன்றைக்கி லாஸ் அப்படின்னா அந்த லாஸ் ஒரு லாஸோட நம்ம எக்ஸிட் ஆயிருக்கு நல்லது. இன்றைக்கி நான் ட்ரேடிங் பாருங்கள், நம்ம 36,300 காலன் புட் ட்ரேட் பண்ணியிருந்தோம், அதில் பார்த்தீங்கன்னா கால் சைடில் நமக்கு வந்து 1,356 லாஸ், புட் சைடில் பார்த்தீங்கன்னா 3,100 சம்திங் ப்ராஃபிட். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் தான். பட் 36,400 பார்த்தீங்க அப்படின்னா வந்து கால் சைடில் நமக்கு 6,400 லாஸ், அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து புட் சைடில் 10,600 லாஸ் நமக்கு வந்து ஒரு மீடியமான லாஸ் அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அதே நேரத்தில் வந்து நம்ம சொல்லுற மாதிரி நிஃப்டி ஃபியூச்சர் பண்ணியிருந்தோம், அது 2,703 லாஸ். ஓவரால் நம்ம இன்றைக்கி என்ன லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 17,890 இன்றைக்கி நமக்கான லாஸ். ஸோ இந்த லாஸை நம்ம ஏன் இது பண்ணுறோம் அப்படின்னா, லாஸ் வர்றது ஒரு இயல்பான ஒன்று. ஸோ நம்ம எடுத்துக்கிற ஸ்ட்ராட்டஜியில் எத்தனை நாள் தொடர்ந்து லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்.
ஸோ நான் இப்போ எடுத்திருக்கிற ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கிற ஸ்ட்ராட்டஜியில் மினிமம் வந்து ஒரு 5 days வந்து தொடர்ந்து லாஸ் வரக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நான் அதை தாண்டி நடக்கணும். ரெண்டாவது வந்து என்னோடய கேபிட்டலில் எத்தனை பர்சன்டேஜ் வந்தைக்கும் ட்ராடவுன் வந்து போகலாம் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது. இதெல்லாம் தாண்டினா தான் நான் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச் பண்ணணும், இல்லைனா வந்து நான் லாஸ் பற்றி நான் யோசிக்கணும். அது வரைக்கும் அதுக்குள்ளே நடக்கிற லாஸ் லாஸ் எல்லாம் வந்து நம்ம பெருசாகவே எடுத்துக்கூடாது. எடுக்காமல் இருந்தோம்னா தான் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃப்ரீயாக ஃபாலோ பண்ண முடியும். அதே நேரத்தில் கண்டினியூ ப்ராஃபிட் கொடுத்துனா 15 நாள் கண்டினியூவாக கூட என்னோடய ஸ்ட்ராட்டஜியில் ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வந்து அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு ப்ராஃபிட் வந்து நல்ல ஒரு சந்தோஷமாகவும் லாஸ் வந்து ஒரு விதமான ஒரு குழப்பம் இல்லைன்னா வந்து ஒரு சோகமாகவும் இருக்கலாம். பட் அதெல்லாம் தேவையில்லை. இந்த ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி சரியாக இருக்கலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஒரு நேச்சுரலான ஒன்று, அதை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இந்த ப்ராஃபிட்லாம் இந்த ட்ரேடிங்லாம் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகே, நாளைக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ட்ரேடிங்